கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சாதியை ஒழிப்பதற்கான அத்துணை வேலையுமே திமுக கையில் எடுத்திருக்கின்றது. திமுகவிலே ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்பி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு கடைநிலை தொண்டனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சாதி பாகுபாடே கிடையாது. அவங்களுக்கு சாதினால என்னன்னு தெரியாத அளவுக்கு கழக தோழர்களை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு மேடைதோறும் முழங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் ஒரு மிக முக்கியமான மூன்று அமைச்சர்கள் இருக்கிறாங்க, முக்கியமான அமைச்சர்கள், வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த மூன்று அமைச்சர்களுமே அவர்களினுடைய சாதி ரீதியான பொதுக்கூட்டங்கள், அவர்களுடைய நல்லா காதலாம் வைக்கிங்க, சாதிய கூட்டங்களில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் அதாவது நம்ம சாதி மக்களுக்காக உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நான் அமைச்சராயிருக்கிறேன், நம்ம சாதி மக்களை எப்படியாவது வேலை வாய்ப்புலேருந்து எல்லாத்துக்குமே உள்ளே அனுப்பி விடுவேன், நம்ம சாதிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மணி எத்தனையாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்காதீங்க, எனக்கு உடனே ஃபோன் அடிங்கன்னு ஒரு பக்கம் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, நம்ம தாண்டா அங்கே எல்லாம் நம்மளை தாண்டி எந்த சாதிக்காரன்டாங்க, என்னடா பண்ணிவிடுவான், வாங்கடா நான் இருக்கக்குள்ள உங்களுக்கு என்னடா கவலை, ஆட்சியே நம்ம கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த அமைச்சர்களினுடைய வெளிப்படையான பேச்சு அப்படிங்கிறத பெரிதாக ஊடகங்கள் காட்டல, உங்களுக்கே தெரியும் ஊடகத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு. ஆனால் அதே அமைச்சர் சும்மா ஒரு ரோட்டில் நடந்து போனாலோ இல்லை அதே அமைச்சர் ஏதாவது ஒரு நல்லது ஒரு சின்ன விஷயம் செஞ்சிட்டாலோ அதனை பக்கம் பக்கமாக புரட்டி புரட்டி எழுதி அதுக்கு அடுக்குமுறை வசனங்கள் சொல்லி அதுக்கு என்னென்ன ஆனா ஈனா எல்லாத்தையும் போட்டு அதை பெரிதிப்படுத்தக்கூடிய ஊடகங்கள் தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தில் அந்த கூட்டத்தில் பேசிய பேச்சை ஊடகம் முழுமையாக மறுத்திருக்கிறது. சாதி ஒழியறதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய அமைச்சர் இவங்களுடைய சமூகத்திற்கு மட்டும் ஒருதலைபட்சமாக இந்த மாதிரியான கூட்டங்களில் பேசுறது அப்படிங்கிறது முதல்வருக்கு நிச்சயம் தெரியாமல் இருக்காது. ஆனால் முதல்வர் ஏன் இதை கண்டிக்கல அப்படிங்கிறதான் அங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. நிச்சயமாக அவர் கண்டிப்பார், ஆனால் கண்டிக்க மாட்டார். என்ன ரீசன் அப்படின்னாக்க, எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஜாதி மெஜாரிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு தொகுதிகள்லையும் அவங்க எம்பியாவோ எம்எல்ஏவோ ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவோ நிறுத்தப்படுறாங்க. இப்படி சாதியை அடிப்படையாக வைத்து, சாதியின் பின்புலத்தை அடிப்படையாக வைத்து அவங்க வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போட்டியிட செய்கிறார்கள் என்றால் இவர்கள் சாதி ரீதியான அடக்குமுறைகளை எப்படி ஒழிப்பார்கள் என்பதுதான் கேள்வி. சரி, இப்போ நம்மளுடைய மெயின் கான்செப்டுக்குள்ளே வருவோம். இந்த சூழலில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களோ பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சிவசங்கர் அவர்களோ தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சாதிக்கு ஏதாவது ஒன்றுனா செய்வாங்களன்றதான் கேள்வி. நிச்சயம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நேற்றுக்கு கூட வந்து முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறுபான்மை மக்களுக்கு இந்த அரசு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும், எப்போதும் பக்கபலமாக இருக்கும், எப்போதும் அரணாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எழப்படக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்திற்கு இந்த அரசு என்ன பாதுகாப்பாக இருக்கின்றதா அப்படின்றதா நம்ம கேள்வி. நான் வன்னியர், ஏ சாதிக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கல, ஏ சாதிக்கு ஏன் இன்னும் முன்னேறாமல் இருக்க, அந்த சாதியினுடைய பிரதித்துவத்துக்கு ஏன் எதுவுமே பண்ணலன்னு இந்த அமைச்சர்களால் கேள்வி கேட்க முடியுமா? அதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. நிச்சயமாக முடியாது. ஓ சாதியை பற்றி நீ கேட்ட அப்படின்னா உனக்கு அமைச்சர் பதவி கிடையாது, நீ எம்எல்ஏ கிடையாது, ஓ நீ எம்பி கிடையாது, நீ கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. இந்த மாதிரியான போக்கு அப்படிங்கிறது ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் அநீதி இழைக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்குது அப்படிங்கிறதா ஒரு மிக முக்கியமான கேள்வி. இப்போ இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நம்ம பார்த்துருப்போம். இந்த இடஒதுக்கீடுக்காக முதல்ல யார் போராடி இருக்கணும் அப்படின்னாக்க, தற்போதைய அரசு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட துறை நலத்துறையினுடைய அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் தான், இந்த சமூகத்திற்கு வேணும், நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன், இந்த மக்களுக்கு இது தேவை, இந்த மக்கள் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டு காலமாக ஏழ்மையாக இருக்கிறாங்களே, இந்த மக்கள் 1980 போராடிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு ஏன் இதை கொடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும். ஆனால் தொடர்ந்து கேள்வி எழுப்பக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடிய, போராட்ட களத்தினை ஆயத்தம் செய்யக்கூடிய பாமகவை பார்த்து இந்த பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் இது வழக்கு வந்து இப்போ விசாரணை போயிட்டுருக்கு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வெளியிட்டதை நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அவங்களுடைய சாதி ரீதியான காயை எப்படி நவுத்துவாங்க தெரியுமா? பாமக திமுகவுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்குதுன்னு வைங்களேன், நேரடியாக திமுக என்ன பண்ணும் அப்படின்னாக்க,
உடனே அவங்க சாயுதல யாருப்ப அமைச்சர் இருக்கா, நம்ம எம்ஆர்கே இருக்காங்க, அடுத்து சிவசங்கர் இருக்காரு, இல்லைனா அங்கே தருமபுரியில் ஒருத்தர் இருக்காரு, இவங்கள தான் விட்டு ரிப்ளை கொடுக்கும், இவங்கள தான் விட்டு பதில் கொடுக்க வைக்கும். ஏன் அப்படின்னா அவங்க மக்கள் மத்தியில் அவங்க அடிச்சுக்கிட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்டும். இந்த பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்குமான பிரித்தாளும் சூழ்ச்சியை தாண்டி ஒரு சாதியிலேயே இரு நபர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை கச்சிதமாக செய்யக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னா அது திமுக தான். ஆனால் இந்த இனத்திற்கான விடுதலை, விடியலை, உரிமை குரலை ஏன் ஒருபோதும் இந்த அமைச்சர்கள் எழுப்புவதில்லை என்பதுதான் தார்மீகமான கேள்வியாக இருக்கின்றது. நிச்சயமாக முடியாது. ஆனால் இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா குரல் கொடுக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர்களை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, பாமகவுக்கு வன்னிய சங்கத்துக்கு வேறு வேலையே இல்லை, ஆனால் அந்த மக்களை போராட்ட களத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, இப்படின்ற மாதிரியான இந்த இழிச்சொற்களை தயவு செஞ்சு நிறுத்தணும். இந்த அமைச்சர்கள் நான் முன்னதாக கூறியது போல ரெண்டு மூணு அமைச்சர்கள்லாம் எப்படி பகிரங்கமாக பேசுகிறாங்க, ஏன் நீங்கள் அந்த மாதிரி பேச தேவையில்ல, நீங்கள் அந்த மாதிரி எதுவும் செய்ய தேவையில்ல, அதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் பாமக இருக்குது, திரு ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை எழப்படுகின்ற பொழுது நீங்கள் இந்த சமூகத்திற்கு எதிரான பிரச்சனைக்குரியவர்களாக மாறாமல் இந்த சமூகத்திற்கு அநீதி நேரிட்டால் அதனுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுங்கள். இன்னைக்கு வட தமிழகத்தினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய ஆதரவு இருந்ததால் தான் நீங்கள் அமைச்சராக முடிந்தது, நீங்கள் முதலமைச்சராகவும் முடிந்தது. ஓட்டு மட்டும், இந்த சாதி வன்னிய சாதியினுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேண்டும். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த திராவிட அரசாங்கம் ஏன் துணை நிற்பதில்லை, மாறாக துணை நிற்கக்கூடிய பாமகவை சாதி வெறி பிடித்த கட்சி, சாதி வெறி பிடித்த வன்னியர்கள் என்று விமர்சிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த திராவிட இயக்கங்கள் மற்றும் இந்த வன்னியர் மீதான வெறுப்பை திணிப்பவர்கள் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றால் உணர்வுக்கு தலை நிமிர வேண்டும். இந்த சமூகத்திற்கு எதிராக அநீதிகள் எங்கே நடந்தாலும் அதற்கு பின்பாக இந்த அமைச்சர்களோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களோ அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். மாறாக பாமகவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி அதிலே உங்களை திமுக போன்ற அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகள் உங்களையும் வன்னியர்களுக்குள்ளாவே மோத விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த அரசியல் கட்சியினுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இனத்திற்கு தேவை தற்காலத்திலே இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டினை தொடர்ந்து வலியுறுத்தி மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி அவர்களுக்கு வேண்டும் என்ற ஒரு கொள்கையினை முன்னெடுத்து இந்த சூழலிலும் இந்த சமுதாயத்தை நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்களுடன் கைகோர்த்து நிச்சயமாக இது நீங்கள் சாதி ரீதியாக பண்ண தேவையில்ல, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட வன்னிய மக்களினுடைய வேதனையின் குரலாக இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டிற்கு துணை நிற்க வேண்டும் என்பதுதான் வன்னிய மக்களினுடைய பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நிச்சயம் இது போன்ற இடஒதுக்கீடு என்பது எல்லா சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டும். யாருக்கு உரிமை மறுக்கப்படுகின்றதோ அங்கே உரிமைக்காக போராடக்கூடிய தலைவர்களின் பின்னால் ஒன்று கூட வேண்டும் என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.